உலகத்திலேயே பெரிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான் திருவாரூரில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி பேட்டி. திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி பிரமுகர் இல்ல திருமண விழாவில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அழகிரி கரும்புக்கு ஆதார விலை 315 ரூபாய் அறிவித்துள்ளனர். இது எதற்கு? விவசாயிகள் கேட்டதற்கு 1000 ரூபாய் ஏனென்றால் விலைவாசி உயர்ந்துள்ளது, உரம் விலை, டீசல், கூலி ஆட்கள், சம்பளம் ஆகியவை உயர்ந்துள்ளது, அதற்கான கரும்பு கொள்முதல் விலை வேண்டும், 315 ரூபாய் அடிமாட்டு விலை, இது பேருக்காக செய்திருக்கிறார்கள், இதனால் கரும்பு விவசாயிகளுக்கு எந்த லாபமும் இல்லை, எனவே எல்லா துறைகளிலும் பிஜேபி தோல்வி அடைந்து வருகிறது, காங்கிரஸ் இதனை வன்மையாக கண்டிக்கிறது, நாங்கள் மத கலவரத்தை தூண்டவில்லை, எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம், நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிராக நடக்கவில்லை, மதம் என்பது வேறு, மதவாதி என்பது வேறு, காங்கிரஸ் ஒருபோதும் மதவாதியாக இருந்ததில்லை, மதத்திற்கும் எதிராகவும் இருந்ததில்லை, எனவே மத சண்டைகளை உருவாக்குபவர்கள் பிஜேபி, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கடவுள் என்று சொல்கிறார்கள், ஒரே ஜாதி என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் இந்த நாட்டில் பன்முகத்தன்மை இருக்கிறது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை, கற்பனையாக போய்விடும், இந்த நாட்டிற்கு எது பொருந்துமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும், அதைத்தான் காங்கிரஸ் செய்கிறது, இவர் மாற்றி செய்தார், அதனால் தான் தோல்விகளை அடைகிறார், பிஜேபி உலகத்தை பற்றியே தெரியாது, அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அயோத்தி தெரியும், காசி தெரியும், உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சி கம்யூனிஸ்ட், இரண்டாவது காங்கிரஸ், அதன் பிறகுதான் மற்றதெல்லாம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் ட்ரோன் வாங்கி இருக்கிறார், அதை அதிக விலைக்கு வாங்கியிருக்கிறார், 4 மடங்கு அதிக விலை கொடுத்து ரஃபேல் போர் விமானம் வாங்கியது போல் இதையும் வாங்கியுள்ளார் என கூறினார். இந்நிகழ்வில் திருவாரூர் மாவட்ட தலைவர் MSB துரைவேலன், பொதுச்செயலாளர் அன்பு வே வீரமணி, மாநில துணைத் தலைவர் அரியலூர் ராஜேந்திரன், விருதாச்சலம் MLA ராதாகிருஷ்ணன், கும்பகோணம் மேயர் சரவணன், தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட தலைவர் லோகநாதன், அரியலூர் மாவட்ட தலைவர் சங்கர், நாகை மாவட்ட தலைவர் அமிர்தராஜா, குடவாசல் நகர தலைவர் செந்தில் வேலன், வட்டார தலைவர் மினி ஐயா, மாவட்ட செயலாளர் மஞ்சக்குடி விரவி மற்றும் மன்னார்குடி, கூத்தாநல்லூர், நன்னிலம், திருவாரூர் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.